ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபிள்யூடி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான். இன்றைக்கி நம்ம ராஸ்பெரி பை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஸ்பெரி பை இதை உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா வயசில் இருக்காங்களும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை கற்றுக்கணும் அண்ட் C++ பைத்தான் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கற்றுக்கணும் அப்படின்றது தான். இதை 24th February 2012 அன்னைக்கு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு விஷயம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு கட்டவரையிலையும் ஒன்றா சேர்த்தா எவ்வளோ சைஸ் வருமோ அதுதான் இதோட சைஸ். இந்த ஃபோட்டோவில் தெரியுது பாருங்கள். இது கூட நீங்கள் கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் போன்ற விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1.4 GHz ஸ்பீட் அண்ட் இது கூட 64 or 32 bit பேட் 4 ARM கார்டெக்ஸும் இருக்குது. மற்ற சாதாரண கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் இன்டர்நெட்டை வயர்ஆர் வயர்லெஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் கிடையாது. ஸோ அதுக்காக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரியின் ஓஎஸில் ஒர்க் ஆகுது. இது வந்து இந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா லினக்ஸ்க்கு ரொம்பவும் சிம்லராக இருக்கும். அண்ட் மற்ற ஓஎஸ் இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட், FreeBSD, லினக்ஸ், NetBSD, OpenBSD, Plan A, ரிஸ்க் ஓஎஸ், Windows 10 ARM 64, Windows 10 IoT, கோர் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு C++, பைத்தான் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஏற்கனவே தெரியும்னா இதில் நீங்கள் டைப் பண்ணி கற்றுக்கலாம். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகம் அப்படின்ற புக்கை வாங்கி படிங்க. இது ஒரு மந்த்லி மேகசின். இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ரீசெண்டான சயின்ஸ் கான்செப்ட்ஸை எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரி தமிழில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இதே இந்த புக்கை ஒரு இயருக்கு, அதை ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதோடய விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதனால் நீங்கள் 200 ரூபீஸ் சேவ் பண்ணலாம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஜெயின் சிஓஇ ஃபார் இனோவேஷன் எக்கனாமி அப்படின்றவங்க ரோபோட்டிக்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றின சில டீட்டெயில்ஸ். இந்த ஆன்லைன் கிளாஸில் உங்கள் குழந்தைய சேர்க்கணும்னா இதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2500 ரூபீஸ். இந்த ஆன்லைன் கிளாஸில் உங்கள் குழந்தைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகம் புக்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட போன வாரத்துக்கான top 10 ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். இவரோட பேர் வேத சுமரெட்டி சுந்தரா. இவங்க கிரேட் 4 படிக்கிறாங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. இவரோட பேர் அவ்னி துபே. இவர் கிரேட் 2 படிக்கிறாரு, கத்தாரில் இருக்கார். இவர் ஜோகேஷ் பிரணவ். இவர் கிரேட் 3 படிக்கிறாரு, கத்தாரில் இருக்கார். இவர் எக்ஸ் மொக்ஷிதா, கிரேட் 4 படிக்கிறாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. இவர் ஹரிஷ், கிளாஸ் 2 படிக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் என் மிருத்திவிராஜ், கிளாஸ் 3 படிக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் என் சந்தோஷ், கிளாஸ் 8 படிக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் பி சகீஷ் ராம், கிளாஸ் 2 படிக்கிறாரு, ஹைதராபாத்தை சேர்ந்தவர். இவர் சுசி, கிரேட் 9 படிக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் ஏ மாலிஷ் கார்த்திகேயன், கிரேட் 6 படிக்கிறாரு, கத்தாரை சேர்ந்தவர். ஸோ இதுபோல் உங்கள் குழந்தையும் இந்த ஆன்லைன் கிளாஸில் சேர்க்கணும். அண்ட் இந்த புக் ஆர்டர் பண்ணுன்னா கீழே இருக்க இமெயிலுக்கு உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பரை இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க.